சங்கர் ஸ்ரீ, பிரம்மச்சரியம் நல்லதா கெட்டதா? ஒவ்வொரு மனிதனும் பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் வரும் காலத்தில் புதிய சந்ததிகளே தலைமுறை முறையினர் உருவாகாமல் போய்விடுமே, இது நல்லதா? அடுத்தது வந்து, தனிப்பட்ட முறையில் சக்தி பெருகினாலும் நாம் நம்முடைய வருங்கால புதிய தலைமுறையை தடுக்கிறோம் அல்லவா, விளக்கம் தேவைன்னு கேட்டிருக்கீங்க. பிரம்மச்சரியத்தில் நீங்கள் முழுமையாக எல்லா வீடியோ பார்க்காத மாதிரி பேசியிருக்கீங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்போதுமே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது எதை எதை எது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ, எப்பப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். திருமணமாகும் வரை தூய பிரம்மச்சரியம், திருமணம் முடிந்து குழந்தைக்காக நீங்கள் இனப்பெருக்க வேலைகளில் ஈடுபட்டாலும் அதன் பிறகு வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி கொடுக்குற சமயத்தில் கூட உயிராற்றல் வீணாக்காமல் வச்சுருந்தா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சித்தராக மாறிடுவீங்க. அதே மாதிரி குழந்தையெல்லாம் பிறந்த பின்னாடி முழுக்க முழுக்க பிரம்மச்சரிய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. சமுதாயத்துக்கு முடிஞ்ச நல்லது கெட்டது நம்ம செஞ்சுட்டு போகலாம், இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஊட்டு விட்டே வெளியில் வரமாட்டோம். தயக்கோ பயோ படபடப்போ இதுலேயே வாழ்ந்துட்டு இருப்போம், இதுக்காக நம்ம பிறந்தோம். ஆகவே உண்மையை புரிஞ்சுக்குங்க, நம்ம கடவுளை நீங்கள் வழங்குறீங்களா, உண்மையிலேயே கடவுள் வேற ஒன்றுமே இல்லை, கடவுள் நமக்குள்ளே கடந்து ஓடுறதை, நம்ம விந்து சக்தியே தான் நமக்கு கடவுளாக இருக்குது, அதை வீணாக்காமல் இருக்கிறதே வாழ்க்கை முறை, அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இதுதானுங்க வழி. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் சித்தர்களும் நம் முன்னோர்களும் அறிஞர்களும் சொன்ன எல்லா பேஸுமே இதுலேயே அடங்கியிருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா, விந்து சக்தியை காப்பாற்றுங்க போது அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உங்கள் உடலுக்கும் வினைப்பதிவுக்கும் தகுந்த வழிமுறைகள்லாம் என்ன, அதுக்கு வந்து நம்ம டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். பல சகோதரர்கள் இணைஞ்சு சொல்லிட்டு இருக்கோம், சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எண்ட் ஆஃப் தி டே விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறத நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும், அதுதான் நம்மளை மேம்படுத்தும். அது உங்களுக்கே தெரியும், 48 நாள் கடந்து வாங்க, நிச்சயமாக மாற்றம் தெரியும். வாழ்க வளமுடன்.